Hello students, this is Iqbal. Fifth sum paakaporam, 7.8 la. A rectangular page is to contain 24 cm square of print. A rectangular page one irukku. Adhula vandhu 24 cm square vandhu printing area. Idha printing area. Okay. Adhoda length vandhu namma x nu eduthukalam. Breadth vandhu namma y nu vechikalam. Sariya? Okay. The margin at the top and bottom of the page vandhu 1.5 cm. மேலேயும் கீழே வந்து மார்ஜின் விடுறாங்க, அது 1.5 சென்டிமீட்டரில் இருக்குது, அதாவது இந்த மார்ஜின். அதே மாதிரி இங்கேயும் 1.5 சென்டிமீட்டர் மார்ஜின் விடுறாங்க. அது அதர் சைடு வந்து 1 சென்டிமீட்டர், இது வந்து 1 சென்டிமீட்டருக்கு மார்ஜின் விடுறாங்க. இங்கேயும் 1 சென்டிமீட்டர். What should be the dimension of the page so that the area of the paper used is minimum? அப்போ இந்த எந்த டைமென்ஷனில் இருந்தால் நம்ம வந்து பேஜ் வந்து அந்த பேப்பர் வந்து மினிமமாக யூஸ் பண்ண முடியும். ஏரியா ஆஃப் தி பேஜ் இஸ் மினிமம், அதான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏரியா ஆஃப் தி பிரிண்டிங் ஏரியா. ஓகே, பிரிண்டிங் ஏரியா, ஏரியா ஆஃப் த பிரிண்டிங் பார்ட்னு வச்சுக்கலாம். பிரிண்டிங் பார்ட் ரெக்டாங்குலர் தானே, அப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏரியா வந்து எக்ஸ் ஒய் வந்து 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம இதுலேருந்து ஒய் கண்டுபிடிச்சிக்கலாம், ஒய் ஈக்குவல் டு 24/x. இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் இது வந்து பிரிண்டிங் ஏரியா மட்டும், டோட்டல் ஏரியா வேணும். டோட்டல் லென்த்து பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு ஒன்று, இங்கே ஒரு ஒன்று, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் டூ வந்துடுமா? ஓகே ஓகே, இது ரெண்டையும் பாருங்கள். ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது வரைக்கும் ஒய், இங்கே ஒரு 1.5, இங்கே ஒரு 1.5, அப்போ என்ன வரும், ஒய் ப்ளஸ் 3 வருமா? அப்போ தேர் ஃபோர் ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், ஏரியா ஆஃப் த பேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா ஆஃப் த பேஜ் நமக்கு தெரியும் என்னது, எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒய் ப்ளஸ் 3. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு 3 3x, 2 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2y, 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 6, எக்ஸ் ஒய் 3x 2y ப்ளஸ் 6. ஓகே, எக்ஸ் ஒய்ங்கிறது என்னென்னா 24 ப்ளஸ் 3x 2y, ஒய்ன்றது என்னென்னா 24/x, 2y 24/x ப்ளஸ் 6. ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இது fx எடுத்துக்கலாம், இல்லை நம்ம எக்ஸாக மாற்றியாச்சு. fx ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எக்ஸ் போட்டுங்க, 3x, அப்புறம் 2 × 24 48/x செகண்ட் போட்டுக்கலாம், அப்புறம் 24 + 6 வந்து 30, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1/x பண்ணிங்கன்னா -1/x², அப்போ 48/x பண்ணிங்கன்னா -48/x² போடுங்க. அப்போ என்ன வரும், 3 ± -48/x². சரியா? அப்புறம் லெட் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 வச்சுக்கலாம். லெட் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, அப்போ என்ன வரும், 3 − 48/x² இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 3 = 48/x². நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு தான் வேணும், அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மேலே கொண்டு வந்துடுங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 48/3, இங்கே அடிச்சிங்கன்னா 16 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16, தட் இஸ் ±4. அப்போ எக்ஸுக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு -4. ஓகே, நம்ம லென்த்து வந்து நெகட்டிவாக இருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லென்த்து வந்து என்ன, எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0, தேர் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 4 மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4 நம்ம எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, இப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்.
இதை 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0, இந்த மைனஸ் 48 பண்ணிங்கன்னா இந்த 2 மேலே வரும், மைனஸ் 2னு வரும். அப்போ ப்ளஸ் 96 பை பவரில் ஒன்று இன்க்ரீஸ் ஆயிரும் எக்ஸ் கியூப். ஃபார்மில் வந்து இதுதான் டி ஆஃப் 1/x² மைனஸ் 2/x³. இந்த பவர் மேலே போகும், மைனஸ் போட்டுங்க, பவரில் கீழே இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் 96/4³. பாசிட்டிவாக நெகட்டிவா? கண்டிப்பாக பாசிட்டிவ். பாசிட்டிவாக இருந்தால் தேர் ஃபோர் மினிமம். ஓகே, இப்போ மினிமம் நம்ம சொல்லியாச்சு. அப்போ தேர் ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் மினிமம் எப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4னா ஒய் கண்டுபிடிக்கணும். தேர் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு நம்ம ஈக்குவேஷன் 1 நம்ம வச்சுருக்கோம், ஒய்யில் மாற்றி வச்சுருக்கோம் பாருங்கள், 24/x. அப்போ 24/4 கடிச்சிங்கன்னா 6 டைம்ஸ் வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 6. தேர் ஃபோர் லென்த் ஆஃப் த பேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். லென்த் ஆஃப் த பேஜ் டைமென்ஷன் தான் கேட்குறாங்க. பேஜ் வந்து எவ்வளோ இருந்துச்சு? எக்ஸ் ப்ளஸ் 2 தானே, எக்ஸு அந்த பிரிண்டிங் ஏரியாவுடைய லென்த்து, இங்கே ஒரு மார்ஜின், இங்கே ஒரு மார்ஜின், ரெண்டு சேர்த்தம்னா என்ன கிடைக்குது? இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2. கிளியராக எழுதிடுறேன், எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? 4. 4 + 2 அப்போ 6 சென்டிமீட்டர். அப்புறம் பிரெத் ஆஃப் த பேஜ் அது என்னென்னா ஒய் ப்ளஸ் 3 நம்ம எடுத்திருக்கோம். அப்போ ஒய் வந்து 6. அப்போ 6 + 3 = 9 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல்.